அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா August 11. இப்போ டைம் வந்து ஒரு 12:29 ஆக போகுது. ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூட் ஆயிலில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் 12 PM என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுதுன்றதை வாட்ச் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் நல்லா ப்ரீவியஸாக ஜெனரேட் ஆச்சு, நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு தான். பட் நமக்கு தேவை ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் எப்படி கால் ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு ஆஃப்டர்நூனில் ஒரு கால் எப்படி ஜெனரேட் ஆகிட்டு அந்த கால் என்ன மாதிரி மூவ் பண்ணுதுன்றது தான் வாட்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி 12 PM அப்புறம் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா செல் அட் 7298 அப்படின்ட்டு வந்திருக்கு. இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7279.75 அப்படின்ட்டுருக்கு. 19 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 19 பாயிண்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் எப்படி டவுன் சைட் இறங்குதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் நமக்கு இப்போதைக்கு ஒரு பையிங் மொமெண்டம்லேருந்து செல்லிங் மொமெண்டம் சேஞ்ச் ஆனதுனால நம்ம கேண்டில் கலரையும் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இது பார்க்கும்போது அப்பியரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடணும் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் எவ்ரிடே இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்ருக்கையில அதுவே வந்து ட்ரெண்ட் மாறையில் கேண்டில் கலரை மாற்றிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், ஒரு சேஃப் ட்ரேடிங் ஃபஸ்ட் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், அடுத்து கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி, இந்த மாதிரி விஷயங்கள் லைவாக ஒரு டிப்ஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த டிப்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க போகிறீங்க. உங்களால் மேனுவல் ட்ரேட் பண்ண முடியும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்திருக்க இந்த கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதையும் வெயிட் பண்ணியும் பார்ப்போம். நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் மட்டும்தான் என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்சில் இருந்துச்சு. பட் 4th கேண்டில் சடனாக ஒரு பிக் டவுன், அந்த பிக் டவுனில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்து 20 பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைட் மொமெண்டம் 7 to 78 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஒரு டவுன் சைட் மொமெண்டம் தான். அந்த டவுன் சைட் மொமெண்டமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ மீன்வைல் நமக்கு பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஈக்விட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டம் இல்லை, ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. பட் கமாடிட்டி ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்து ஏதோ கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் ஷோ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டூலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.